நான் உங்கள் குணசேகரன். என்னதான் நாம் பல கோணங்களில் சட்ட புரிதல்களை ஏற்படுத்தினாலும் எல்லா இடத்திலும் வழக்குரைஞரின் துணையானது முன்னிறுத்தப்படுகிறது. இந்தியத்தின் இறையாண்மையை காப்பதுவும் அநீதியின் கோரப்பிடியிலிருந்து நீதியை மீட்டெடுப்பதுவும் நியாய சக்கரத்தை நேர்கோண பாதையில் சுழற்றுவதிலும் இங்கு வழக்குரைஞர்களின் பங்கு இன்றியமையாததாக காணப்படுகிறது. இச்சூழ்நிலையில் ஒரு வழக்குரைஞர் பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி சில புரிதல் நாம் அமைப்போம். ஒரு வழக்குரைஞர் உடன் பணிபுரிபவருக்கும் மற்றவருக்கும் ஆற்ற வேண்டிய கடமை பற்றி விரிவாக கூறாவிடனும் ஓரளவு சுருக்கமாக இங்கு நாம் பார்ப்போம். நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்களில் எவ்வித மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்று யோசனை தெரிவிக்க வேண்டியது வழக்குரைஞரின் தலையாய முதற் கடமையாகும். அதேபோன்று பொது விஷயங்களில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவரது கடமையாகும். நீதி பரிபாலனத்தை மிக நல்ல முறையிலும் காலதாமதமின்றி வேகமாகவும் நடைபெறச் செய்ய தன்னால் இயன்ற முயற்சிகள் செய்ய வேண்டும். இவ்விஷயத்தில் அவர் தனது முத்திரையை பதிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 38 கூறுவதன்படி இந்தியாவை மக்கள் நலம் பேணும் நாடாக ஆக்குவதே அதன் குறிக்கோள் ஆகும். வழக்குரைஞர் எனும் வகுப்பினர் கூர்ந்த மதியும் பணிபுரியும் திறனும் உடையவர்களாக இருப்பதனால் நாட்டின் நலத்திட்டங்களை முன்னின்று நிறைவேற்றும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆவர். அவர்களால் இச்செயலை செய்ய முடியும், செய்யவும் வேண்டும். பொதுமக்கள் உரிமை கமிட்டி எனும் அமைப்பை ஏற்படுத்தி பொதுமக்கள் பிரச்சனைகளை நன்கு கையாண்டு அவற்றுக்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். பொதுமக்களின் சமூக பொருளாதார தேவைகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். சமூக சட்டத்திட்டங்களை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் அவற்றில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். நாட்டை புதுப்பிப்பதற்கான திட்டங்களை வகுப்பதில் முன்னிற்க வேண்டும். வழக்குரைஞர்கள் தமது எதிராளிகளுக்கும் உடன் பணிபுரிவோருக்கும் ஆற்ற வேண்டிய கடமை பற்றி இந்திய பார் கவுன்சிலானது சில விதிமுறைகளை எடுத்துரைக்கின்றன. அதாவது, ஒரு வழக்குரைஞர் விவகாரமான விஷயங்களை பற்றி எதிர்தரப்பு வழக்குரைஞருடன் விவாதிப்பதோ பேச்சு கொடுப்பதோ கூடாது. எதிர்தரப்பு வழக்குரைஞருக்கு அளித்த நியாயமான வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த வாக்குறுதிகள் எழுத்து வடிவம் பெறாவிட்டாலும் அல்லது நீதிமன்ற விதிகள் படி அமல்படுத்தப்படாவிட்டாலும் அவற்றை நிறைவேற்ற வேண்டும். ஒரு வழக்குரைஞர் தனக்கு ஆதரவாக பணி செய்யும்படியோ அல்லது விளம்பரம் செய்யும்படியோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உடன் பணிபுரிபவரிடம் வேண்டக்கூடாது. சுற்றறிக்கைகள், விளம்பர துண்டுகள் விடுதல், தனிப்பட்ட உரையாடல்கள், பேட்டிகள் மூலம் செய்தித்தாள்களின் கருத்தை கையாளுதல், தான் எடுத்துக்கொண்ட வழக்கு சம்பந்தமாக தனது போட்டோவை வெளியிடும்படி கூறுதல் ஆகிய சுய விளம்பரத்துக்கான வேலைகளை வழக்குரைஞர் செய்தல் கூடாது. அவரது பெயர் தாங்கிய விளம்பர பலகைகள் தேவைப்பட்ட அளவில் மட்டுமே இருக்க வேண்டும். அவரது தஸ்தாவேஜிகள் ஆடம்பரமின்றி எளிமையாக இருக்க வேண்டும். அவர் வகிக்கும் கௌரவமான பதவிகள், அவர் சேர்ந்திருக்கும் சங்கம், பார் கவுன்சிலின் தலைவர் அல்லது அங்கத்தினர் என்ற விவரம், அவர் ஆற்றும் முக்கிய பணி, அவர் நீதிபதியாகவோ அட்வொகேட் ஜெனரலாகவோ இருக்கும் விவரம் ஆகிய எதுவும் அதில் இருக்கக்கூடாது. சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு அவர் தனது தொழில் ரீதியான சேவையை வழங்கக்கூடாது. அத்தகைய கம்பெனிகள் அவரது பெயரை உபயோகிப்பதற்கும் இடம் தரக்கூடாது. தனது கட்சிக்காரர் நியாயமான கட்டணத்தை வழங்க முன்வரும் போது அதனை மறுத்து வரி விதிப்புக்கு உட்படாத தொகையை மட்டும் கட்டணமாக பெறக்கூடாது. ஒரு வழக்குரைஞர் ஒரு வழக்கை எடுத்து நடத்தும் போது அவரது அனுமதி இல்லாமல் தானும் அவ்வழக்கிற்கு ஆஜராக கூடாது. தானும் அவ்வழக்கிற்கு ஏன் ஆஜராக வேண்டும், அதற்கான அவசியம் என்ன என்பதையும், அதற்கான அனுமதி ஏன் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்து நீதிமன்றத்தின் அனுமதி பெற்ற பின்னரே அந்த வழக்குக்கு ஆஜராக வேண்டும். சரி, இப்பொழுது ஒரு வழக்குரைஞர் தார்மீக அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் இங்கு பார்த்து விடுவோம். ஒரு வழக்குரைஞருக்கு பிறர் குடும்ப விவகாரங்களை தீர்த்து வைப்பது என்பது முதற் கடமையாகும். அத்தகைய விவகாரங்களை சுமூகமாக தீர்த்து வைப்பதன் மூலம் வழக்குரைஞர்கள் சுயலாபத்திற்காக வழக்குகளை இழுத்தடிப்பார்கள் என்னும் பொதுஜன அபிப்பிராயம் தவறு என்று நிரூபணம் செய்ய வேண்டும். கிராமங்களில் பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்துவதில் வழக்குரைஞர்களின் பங்கு இன்றியமையாதது. இதனால் மக்கள் தம் கடமையை பொறுப்புடனும் திறமையுடனும் ஆற்ற முடியும். சட்ட
சட்டவிதிகள் அவர்களது மனதில் நீங்கா இடம்பெறும். நாட்டின் குடியாட்சி அமைப்பை போற்றிக் காக்க சட்டவிதிகளை பின்பற்றுவது முக்கியமானதாகும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 40 கூறப்பட்டுள்ள குறிக்கோள்களை அடைய கிராமங்களில் பஞ்சாயத்து அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று 2வது 5ஆண்டு திட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் இந்திய தாயின் ஜாதகம் என்று பிரதமரால் வருணிக்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தன்னாட்சி அமைப்புகளான மாவட்ட வாரியங்கள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் ஆகியவற்றில் உள்ள பிரச்சினைகள் தீர்த்தல், அநேக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தல், சமூக வசதிகளை பெருக்குதல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளே தன்னாட்சி செய்தலை கற்றுத்தரும் பயிற்சி களங்கள் ஆகும். இவற்றின் மூலமே மக்கள் தம்மை தாமே ஆள்வதற்கான பால பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். இதை ஒரு கலையாகவே ஏற்றுக்கொள்ளலாம். உள்ளாட்சி அமைப்புகள் எனும் அஸ்திவாரத்தின் மேல்தான் சமூக நலன் மேல் அக்கறை கொண்ட நாட்டினை எழுப்ப முடியும். நலம் நாடும் அரசு கீழ்மட்டத்தில் இருந்துதான் வளர வேண்டும். பல்கலைக்கழகங்களில் நாட்டில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப கல்வியிலும் மாற்றங்கள், புதுமைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். வழக்குரைஞர்களும் இத்தகைய மாற்றங்கள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுந்த ஆலோசனை வழங்குவதன் மூலம் அவர்களின் பிரச்சினைகளை திருப்திகரமாக தீர்த்து வைக்க வேண்டும். சமூக கேடுகள் காரணமாக மக்கள் இன்றும் துன்புறுகின்றனர். இக்கேடுகள் நீக்கப்பட வேண்டும். இது சாதாரண வேலை அல்ல, மிக கடுமையான வேலை. மக்களின் ஒட்டுமொத்த எண்ணங்களிலும் மாற்றம் நிகழ வேண்டும். சமூக கோட்பாடுகளிலும் எழுச்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இதற்கு வழக்குரைஞர்களின் பங்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. மக்களுக்கு சரியான வழியை கற்பிக்க வேண்டும். அவர்கள் பழைய 10ஆம் பசலித்தனத்தை விடுத்து எண்ணத்திலும் செயலிலும் புதுமையை கையாளும் வகையில் மாற்றம் பெற செய்ய வேண்டும். இலவச சட்ட மையங்களை ஏற்படுத்துவது வழக்குரைஞர்களின் தலையாய கடமையாகும். இதன் மூலம் ஏழை எளியவர்களுக்கு இலவச சட்ட உதவிகளை செய்ய முன்வர வேண்டும். இங்கிலாந்தில் வழக்குரைஞர்களுக்கு முழு கட்டணம் செலுத்த இயலாத ஏழை மக்கள் சட்ட உதவி மற்றும் அறிவுரை சட்டப்படி பொது நிதியிலிருந்து பணம் பெற்று வழக்கு நடத்தலாம். நம் நாட்டில் பெரும் பகுதியினர் ஏழைகளே என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. வழக்கு நடத்த பெரும் தொகைகள் தேவைப்படுவதால் அவர்கள் தமது உரிமைகள் மற்றும் சுதந்திரம் பறிக்கப்படும் போது அதற்கு எதிராக போராடி தம்மை காத்துக்கொள்ள திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்கி உதவ வேண்டும். மக்கள் நீதிமன்றங்களை தமக்கு சொந்தமானதாக நினைக்கின்றனர். நீதிபதிகளை தமக்கு வேண்டியவர்களாக நினைக்கின்றனர். நீதியை பெற வழக்கு நடத்துதல் அவர்களது சக்திக்கு மீறியதாக இருக்கிறது. ஏழைகளும் பணம் படைத்தவர்களுக்கு இணையாக வழக்கு நடத்த சமமான வாய்ப்பினை பெறுமாறு செய்ய வேண்டியது வழக்குரைஞர்களின் கடமையாகும். எல்லோருக்கும் எளிதாக நீதி கிடைக்குமாறு செய்வது பகீரத முயற்சிதான். எனினும் இப்பிரச்சனையை தீர்ப்பதில் வழக்குரைஞர்கள் தமது பங்களிப்பை பிறர் பாராட்டும் வகையில் அளிக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு பெரும்பாலானோரை வெளிப்படைய செய்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இளம் வழக்குரைஞர்களுக்கும் இது மேலும் உந்துதலை அளித்திருக்கும். மேலும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.